ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஹார்னட் 2.0 2023 ஓபிடி டைப் இருக்குங்களா, அதோட ஃபுல் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்க போகிறோம். நல்லாவே இந்த ஹார்னட் 2.0 பண்ணியிருக்காங்க. நம்ம டோட்டல் இந்த ஒரு 16 நிமிஷம் வீடியோவில் அதை பற்றின ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்லிங்கு, சஸ்பென்ஷன், பிக்கப்பு, அப்புறம் மைலேஜ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கவர் பண்ணி பேசுவோம். ஸோ இந்த ஹார்னட் 2.0 ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. இந்த 2024 ஜனவரியில் இதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்னட் 2.0 மைலேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு 40-45 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு ரைடிங் கண்டிஷன்ஸில் ஓட்டுறப்போ. ஸோ இப்போ நம்ம வாங்க இனிஷியலாக வந்துட்டு வண்டியில் உட்காந்து பார்ப்போம். இதோட சீட் ஹைட்டுமே 800 mm அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 5.5 அந்த ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். எனக்கு வந்துட்டு 5.3 இருக்கேன், ரெண்டு லெக்குமே நல்லாவே ரீச் ஆச்சு. ஹேண்டில் பார் பொசிஷனுமே ஓரளவுக்கு அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. மீட்டர் வியூ அந்த ரோடு வியூ எல்லாமே நல்லாயிருக்கு கைஸ். ஸோ ரைடரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லென்த்தியான சீட் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வாங்க நம்ம ரைட் பண்ணிகிட்டே பேசுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு பாருங்கள். இது ஒரு சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்லாவே ஒரு ரேவ் கொடுத்துருக்காங்க. டிபிக்கல் ஒரு ஹோண்டா இன்ஜின்லேருந்து ஒரு மாறுபட்ட கேரக்டரிஸ்டிக்ஸில் வருது. இது சிபி ஹார்னட் அந்த கேட்டகரியில் வரனால நல்லாவே இருக்குது கைஸ். திருப்பி வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிஷியல் பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே இனிஷியல் பிக்கப்பை பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு கைஸ். இது 184 cc நல்ல பிக்கப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கியரில் வந்து 30+ அந்த இது போச்சு. செகண்ட் கியரை பொறுத்தவரை ஒரு 50 கிட்டே ரீச் ஆச்சு, 45-50. தேர்ட் கியரில் உங்களால் 80 கிட்டே ரீச் ஆக முடியும். 100 வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்த்து கியரில் தான் ஒரு ஸ்லோவாயிரும். தேர்ட் கியரில் நல்ல ஒரு பவர் கண்டெயின்மெண்ட் ஒரு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தை பொறுத்தவரை உங்கள் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகி போகுது. பட் நீங்கள் 0-100 வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது, அது இந்த வீடியோவில் தொடர்ந்து வரும் பாருங்கள். பட் சிட்டி க்ரூசிங் லிமிட் வந்து என்ன கேட்டால் சஜஸ்டட் லிமிட் வந்துட்டு ஒரு 70-80 வரை க்ரூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல மைலேஜும் ஒரு 45 தர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அகைன் கியர் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு 70-80 அந்த 7-8000 ஆர்பிஎம் அந்த ரேஞ்சில் வந்துட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு மைலேஜ் கிடைக்கும், அது நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இனிஷியல் க்ரூசிங் ஸ்டேஜில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஜின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பிக்கப் டெஸ்ட்டும் எடுத்து காமிப்போம். அண்ட் அகெயின் சொல்கிறப்ப இன்ஜின் ஆயில் வந்துட்டு வார்மப்பாக இருக்கப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதே வந்துட்டு கன்சிடரபிளாக 50-70 km ஓட்டிட்டிங்கன்னா பிக்கப் அந்த கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அங்கே வந்துட்டு பிக்கப் டெஸ்ட் எடுப்போம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எப்படி நம்ம பிக்கப் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைமர் வந்து மேலே டாப் ரைட் காரனில் ஓடும் கைஸ். இப்போ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கியரில் நல்லாவே ஒரு பிக்கப், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கியர் அந்த மூணுமே நல்ல ஒரு பிக்கப் இருந்துச்சு. தேர்ட் கியரில் கொஞ்சம் கிராஜுவலாக ஏறி 4th and 5th வருது. 5th கியரில் உங்களுக்கு கரெக்டாக 100 ரீச் ஆயிடுச்சு கேஸ். 100 வந்துட்டு 11.57 seconds அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அதுக்கப்புறமே 5th கியரில் கொஞ்சம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே மாதிரி போகுது. டாப் ஸ்பீடு வந்துட்டு 130 வர போகும். நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 120 தான் ரீச் பண்ணோம். அதுக்கு மேலே போகலை, ஏன்னா ஃபோனு பறந்துருப்போம்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம ஓட்டல கேஸ். ஸோ வந்துட்டு 120 போனதுக்கப்புறம் உங்களுக்கு 6th கியர் வேணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா பவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தருது இந்த இன்ஜினை பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு 6th கியர் கொடுத்துருந்துருக்கலாம் இந்த ஆப்ஷனை பொறுத்தவரை. அதே மாதிரி பிரேக்கிங்கை பொறுத்தவரை டுவல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருந்துருக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி யூ டர்ன் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறப்ப டேர்னிங் ரேடியஸ் நல்லா இருந்துச்சு. முன்ன இந்த ஹார்னட்டோட நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு டேங்க் கிட்டெல்லாம் எந்த ஒரு லெக்கோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டோ வந்து அடிப்படல, நல்ல ஒரு டேர்னிங் ரேடியஸும் இருந்துச்சு. இனிஷியல் பிக்கப்பு ரொம்பவே சூப்பராச்சு. தேர்ட் கியர் வர உங்களுக்கு பிக்கப் நல்லா இருந்துச்சு. 4th and 5th வந்துட்டு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இதே நீங்கள் R15 அந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா 4th and 5th நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். அந்த வகையில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் 6th கியர் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாமோன்னு என்னோட தோணுது. இதோட வைப்ரேஷன்ஸ் லிமிட் வந்துட்டு உங்களுக்கு 90-100 வரைக்கும் நல்லாவே போகுது. 100 மேலே ரீச் ஆகிட்டீங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7000 RPM மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது. இதில் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால இப்போ பாருங்கள் 5th கியரில் தான் இருக்குது வண்டி. பட் நான் வந்துட்டு 30 கீழே தான் போயிட்டுருக்கேன். அந்த விதத்தில் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் ரொம்பவே டிராஃபிக்கில் க்ரூஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கு. நம்ம டாப் ஸ்பீட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறனால டிராஃபிக் இல்லாத இந்த ரோடை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் டிராஃபிக்லாம் போகிறப்போ உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் நல்லாவே யூஸ் ஆகும். அந்த கிளச் ஆப்ரேஷன் அந்த கிளச்சு புல்லும் இருக்குல்லாம் லெஃப்ட் சைட் லிவர் அதுவுமே நல்லாயிருக்கு. டிப்பிக்கலாகவே ஹோண்டாவில் நல்லாவே ஒரு கிளச் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் கியர்லாம் கொடுத்து. இப்போ வந்துட்டு அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால நம்பவே நல்லா இருக்கு. நீங்க ஃபேமிலியாகவும் நீங்க வச்சுட்டு ரைட் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த ஹேண்ட் கிரிப் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி கியர்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஹெல்மெட்டும் போட்டுங்க, நல்லாவே இருக்கும்.
இந்த அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு மாடலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்டை பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருந்துச்சு. ஒரு சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு வர எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே இதில் இருக்குது. நெகட்டிவிட்டிஸும் இருக்குது, இதோட வீடியோட எண்டில் வர வர சொல்கிறேன். இந்த மாதிரி க்ரூசிங் இனிஷியல் ஸ்பீடை ஒரு ஓவர் டேக் பண்ணணும், ஒரு யூடர்ன் நூக்கன் கார்னர்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஒரு 160cc ரேஞ்சில் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு மேலே இது கொஞ்சமும் ட்ரை பண்ணலாம். பிரேக்கிங்கை பொறுத்தவரை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அந்த இன்டர்மீடியட் பிரேக்கிங் அந்த ஏபிஎஸ் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. 80+ நீங்கள் போகிறப்போ அந்த ஏபிஎஸ் ஒர்க் ஆகிற ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு அந்த ஒரு ஹேண்டில் பார்லேயும் அந்த லிவர்ஸ்லேயும் தெரியுது. ரியர் பிரேக்கை பொறுத்தவரை டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தொடர்ந்து பேசுவோம். இதில் டுவல் சேனல் ஆப்ஷனாக கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 170,000 வருது திருச்சியில் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் சேனல் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தவரைக்கும் ஓகே தான், ஃப்ரண்ட்டில் 276mm கொடுத்துருக்கறதுனால நல்ல ஒரு பிரேக்கிங் ஆக்ஷன் இருக்குது ஏபிஎஸை பொறுத்தவரை. அடுத்து நீங்கள் நார்மல் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கப்போ ஒரு 17 வருங்க, 67-80 உங்களுக்கு அதுவே உங்களுக்கு தோணிடும், நம்ம 50லாம் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்காது. நார்மலாகவே உங்களுக்கு 50 கியர் போட்டோன்னே 70 அந்த ரேஞ்சில் இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிக்கப் பண்ணுனால எடுத்தோடனே 100 வந்துடுது பாருங்கள், அந்த ரேஞ்சில் தான் நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த 80 மேலே போகிறப்போ உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் ஓரளவுக்கு இருக்குது கைஸ். இது நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்கிறனால ஸோ நீங்கள் கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபேமிலிக்கும் ரியரில் வந்துட்டு பிலியன் அப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். பிலியனோட சீட் அசம்பிளியுமே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு வயசானவங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறப்போ கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ன் அந்த மாதிரி ஒரு டேர்னிங் அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அதிலெல்லாம் ஒரு லைட்டாக கார்னிங் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. இது யூஎஸ்டி ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஒரு ப்ராடான டயர்ஸும் கொடுத்துருக்கனால இது நல்லாவே இருக்குது. அடுத்து வந்துட்டு இதோட பிக்கப்பு அப்புறம் வந்துட்டு பிரேக்கிங் பற்றி பேசியாச்சு. கம்ஃபர்ட்டுன்னு வரப்போ ஓரளவுக்கு அப்ரைட்டாக கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணுறப்போ லைட்டாக கையில் லைட்டாக ஸ்ட்ரெயின் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரை 167mm கொடுத்துருக்காங்க. பில்லியன் இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, கீழே எதுவுமே தட்டலை. இப்போ சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் சரி, இப்போ வரக்கூடிய ஒரு ரொம்ப மெலிசான ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் சரி எதுவுமே தட்டலை. பட் நீங்கள் ஒரு 20-25 இப்போ டக்குன்னு ஏற்றுறப்போ அந்த யூஎஸ்டிக்கான ஆக்சன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு இம்பாக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டில் பாரில் ஃபீல் ஆகுது. என்ன தான் யூஎஸ்டியாக இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுங்கிறனால ஒரு ஸ்டிஃபரான ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வர ரோட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறத. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லியனுக்குமே ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கும் லைட்டாக ஒரு இம்பாக்ட் ஃபீல் ஆகுது. என்ன கேட்டால் ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டராக கொடுத்துருந்துருக்கலாம், பட் கார்னரிங் பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிஃபரான இது இருக்க தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டேர்ன்லலாம் 50+ போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்காண்டி அந்த யூஎஸ்டியில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த எம்டி அது மாதிரி நிறைய இதுலையுமே இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்து ரோடு சொன்னீங்களா, இந்த மாதிரி இந்த அன்இவன்ஸ் ரோடில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் நல்லாவே வைப்ரேஷன்ஸ் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு நல்ல வந்துட்டு 40 போகிறப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் ஆச்சு கைஸ். ஹேண்டில் பார்லையும் சரி, உங்களுக்கு ரைடர் அந்த ஃபுட் பேக்லையும் சரி, மிரர்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லாவே ஆடுதுன்னு. அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2-3 ரோடு கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் கைஸ். பட் இருந்தாலும் இந்த சிட்டி ரைடுக்கு வந்து ஏற்ற பைக்கு தான் இதுன்னு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி ரூரல் ஏரியாலாம் இருக்கவங்க சில பேர் வந்துட்டு நீங்கள் ஹார்னட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா, இந்த மாதிரி பாத்ஹோல்ஸ்லாம் விட்றப்ப உங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி நிறையா ரூரல் ஏரியா இந்த மாதிரி பாத்ஹோல்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குது. மிரரில் இன்னுமே வைப்ரேஷன்ஸ் தெரியுது. இங்கே கூட கேமரா ஷேக் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஓட்டி பார்க்குறப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெயின் லைட்டாக இருந்துச்சு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டுமே. அண்ட் அகைன் வந்துட்டு பிலியனுக்கும் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லைட்டாக ரைட் எடுத்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மிரரில் நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம ஐட்டா இப்போ ஓரம் கட்டிட்டு என்னென்ன நிறை குறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஹார்னட்டோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்னட் 2.0 விசஸ் SP120 SP160 அந்த வீடியோவும் மேலே நம்ம ஐகா லிங்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோட லிங்க் நம்ம சேனலில் இருக்குது கொடுக்குறேன் கைஸ். கைஸ் இப்போ நம்ம இந்த ஹார்னட் 2.0 பாசிட்டிவை பற்றி பேசுவோம். பாசிட்டிவ்னு சொன்னோம்னா இந்த 184cc BS6 இன்ஜின் தான், நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் 80-90 போனதுக்கப்புறமும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. 8000 RPM அந்த ரேஞ்சில் போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கியர்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது, மற்றபடி நல்லாயிருக்கு. சீட்டிங் பொசிஷனுமே நல்லா அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு USD ஃபோர்க்ஸும் நல்லாயிருக்கு.
கிளச் அசம்பிளியை பொறுத்தவரை இந்த தடவை அசிசிவ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால லோ ஸ்பீட்லேயும் நல்லாவே ஒரு ஆக்ஷன் நல்லாவே இருக்குது. கிளச் ஆப்ரேஷன் புல்லு அதெல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இன்ஜின் ஹீட்டை பொறுத்தவரை இது வரைக்கும் இது மேலே நான் கூட தொட்டு காமிக்கிறேன் பார்த்துங்க. இப்போதைக்கு ஒரு 13 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அது வரைக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 70-80 கிலோமீட்டர் ஓடுறப்ப லைட்டாக கொஞ்சம் ஹீட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, அது மேனேஜபிள் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 167 mm கொடுத்துருக்காங்க. ரைடர் பில்லியன் ரெண்டு பேருமே உட்காந்து போனாலும் உங்களுக்கு தட்டாது. ஃப்ரண்ட்டு ஸ்போர்ட்ஸ் அந்த பிரேக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ரியரில் வந்துட்டு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஓகே தான். ரியரில் வந்து நல்ல பிராடான டயர் கொடுத்துருக்கனால கார்னரிங் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. இதில் நெகட்டிவ்னு என்னென்னா வந்துட்டு ரைடருக்கு சீட் குஷன் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே லோவாக இருக்குது. பில்லியனுக்கு ஓரளவுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க சீட்டிங் அசம்பிளி, பட் அந்த கிராப் ரைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ரைடர் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் குஷனிங் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம். இஎஸ்டி ஃபோர்க்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு அந்த ஹை இம்பாக்டை கொஞ்சம் ஃபீல் ஆகுது அந்த ஒரு பம்பியான ரோட்ஸ்லலாம். ரியர் சஸ்பென்ஷன் ஆக்ஷனுமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரைடருக்கு ஒரு ரொம்ப ஒரு லாங் ரைடு பில்லியன் அண்ட் ரைடர் ரெண்டு பேருமே போனீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜின் ஹீட்டுமே நல்லா மேனேஜபிள் தான் இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த இதில் இல்லை கைஸ். என்ன மிஸ்ஸிங் ஆகுதுன்னா ஒரு 6th கியர் கொடுத்துருந்துருக்கலாம் ஹை ஸ்பீடில், ஒரு 120 எல்லாம் போ அதுக்கப்புறம் போனீங்கன்னா இன்ஜின் நல்லாவே ஒரு ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் டுவல் சேனல் ஏபிஎஸ் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுது. சீட் குஷனிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த ரைடை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம், அடுத்து என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காமிப்போம். இதுவரை இன்ஜின் ஹீட்டை வந்து எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. அடுத்து இந்த பம்பி ரோட்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் மேடு பள்ளத்துலாம் விடுறப்ப கொஞ்சம் கியர் டவுன் பண்ணி கொஞ்சம் ஒரு 30-35 போனீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பைக்கை சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் கொஞ்சம் வேகமாக போகிறப்ப என்ன தான் உங்களுக்கு அந்த கார்னிங் ஸ்டெபிலிட்டி அந்த வீல் அந்த கிரிப்பெல்லாம் இருக்கும், பட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நல்ல ஒரு பெரிய டயர்ஸுங்கிறனால இந்த மாதிரி கார்னிங்லாம் எடுக்கிறப்போ நீங்கள் 30-35 அதில் மாதிரி கொஞ்சம் இதில் போய்கிட்டே நல்லது. ஓவர் ஸ்பீடில் போனால் அந்த ஒரு இம்பாக்ட்லாம் நிறையா ஃபீல் ஆகும், ஒரு ஷோல்டர் பெயின் லைட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பம்பியான ரோட்டில் தான். மற்றபடி இந்த ரைடர் ரைடிங் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை எந்த ஒரு பேக் பெயினும் ஒரு ஷோல்டர் பெயினும் இதில் கன்ஃபார்மாக வராது கைஸ். ஏன்னா ஹோண்டாவோட இன்ஜின் டைமண்ட் சேசிஸ் பில்டப்பில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வைப்ரேஷன்ஸும் நல்லாவுக்கு அரெஸ்ட் பண்ணிடும். கியர் ஷிஃப்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா ஒரு 8000 ஆர்பிஎம் அபவ் போகிறப்ப இன்ஜின் ஸ்ட்ரெயின் வரனால உங்களுக்கு ரைடரோட வர அந்த ஃபுட் பேக் அதுலேயும் ஹேண்டில் பார்ஸ்லேயும் ஒரு வைப்ரேஷன்ஸ் சின்னதாக ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு பிக்கப் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு கியர் ஷிஃப்ட் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்துட்டு 45 தாராளமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். நிறைய யூசர்ஸ் வந்து 50 தரும்னு நிறைய யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்காங்க, அது ப்ராக்டிக்கலில் தான் தெரியும். நம்ம மைலேஜ் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கல. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த இன்னும் அந்த ரோடு கண்டினியூ தான் ஆகுது ஒரு பம்பி ரோட்ஸில் பாருங்கள். லெஃப்ட் மிரர்லாம் கொஞ்சம் இன்னும் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, கேமராலாம் ஆடல கைஸ். உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த இம்பாக்ட் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இஎஸ்டி ஃபோர்ஸோட ஆக்ஷன் அந்தளவுக்கு தான் இருக்குது. அடுத்து ஒரு சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வரும், அதுலேயும் நீங்கள் இந்த 40+ உங்களுக்கு க்ரூஸ் பண்ணுறப்போ இதாகும். கியர் ஷிஃப்ட் டர்ன்லாம் நல்லாவே தான் இருக்குது. நான் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் கியரை விட்டு ஆஃப் பண்ணிட்டேன், மற்றபடி கியர் ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் நல்லா தான் இருக்குது. ஃபால்ஸ் நியூட்ரல் அதே மாதிரி 50 கியர்லேருந்து கொஞ்சம் டவுன் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபால்ஸ் நியூட்ரல் அந்த நியூட்ரல் இண்டிகேட்டர் கொஞ்சம் உங்களுக்கு வருது தான். அது 42.2 பழைய வெர்ஷன்லேயும் சரி, இப்போ ஹோண்டாவில் எல்லா ஒரு டிஜிட்டல் மீட்டர்லேயும் அந்த ஒரு சின்ன சின்ன ஃபால்ஸ் நியூட்ரல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் கைஸ். அது மேனேஜபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நல்ல ஒரு ஸ்மூத் ரோடு கண்டிஷனில் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியே வேறு, நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒரு லுக்கு எடுத்து வந்துருது. அக்ரெஷனும் ஓரளவுக்கு கொடுக்குது கைஸ். நீங்கள் ஈஸியாக ஓவர் டேக் பண்ணி போகலாம். இதோட காம்படிட்டிவ் பைஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு 160 பார்க்கணும்னா இப்போதைக்கு MT 160 இருக்குது. R15 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை RS 200 பார்க்குறீங்கனாலும் இது ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம். மற்ற அப்புறம் வந்துட்டு அப்பாச்சியில் 204V இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கன்சிடபிள் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன்ஸ் நிறைய யூசர்ஸ் இந்த யூடியூப் வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன், கஸ்டமர்ஸும் நிறைய பேர் யூசர்ஸும் சொல்லியிருக்காங்க. நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரெண்டு கையையும் விட்டுட்டப்ப லைட்டாக லெஃப்டில் இழுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த Apache 160, Apache 200 இந்த மாதிரி இந்த செக்மெண்ட்டில் எல்லாமே காமன் தான். அது இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு அப்படி தான் மேனுஃபேக்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டி ஃபர்ஸ்ட்லேயும் சரி, இப்போ பாருங்கள் கையை எடுத்துட்டேன், ஒரு 40 போயிட்டு இருக்கும்போது சரி லைட்டாக லெஃப்ட் இழுக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு இது இருக்குது. பட் இது வந்துட்டு யூஸ்வல் தான் எல்லா யூசர்ஸ்லேயும், நீங்கள் வேணால் Apache 200 வீடியோ அது மாதிரி ஏதாவது பார்த்துருந்தாலும் அதுலேயும் இருக்கும். பாருங்கள் செகண்ட் டைமும் டச் பண்ணுறப்போ லைட்டாக லெஃப்ட் இழுக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி அந்த ஸ்டெபிலிட்டி அந்த ஒரு டைமண்ட் டைப் சேசிஸ் ஃப்ரேம் இருக்குது, ஆனால் ஸ்டெபிலிட்டி ரைடிங் போஸ்டர் எல்லாமே நல்லா தான் இருக்குது கைஸ். இந்த ஒரு சின்ன பிரச்சனை, அது எதனாலன்னு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இந்த மாதிரி லெஃப்ட் டர்ன் கொஞ்சம் இதெல்லாம் போகிறப்போ நல்லாவே க்ரூஸ் பண்ணி ஒரு 50-60 போனாலுமே அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு
டக் டக்குன்னு நூக் அண்ட் கார்னர்ஸ்லேயோ சரி டிராஃபிக்ஸ்லேயோ சரி புந்து புந்து போகலாம். யங்ஸ்டர்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன், பட் வந்து எனக்கு க்ரூசிங் ஸ்பீடு வந்து அபோவ் 70 மேலே வேணும், மைலேஜ் 40+ இருந்தாலும் நினைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மேன்ஸுக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் இந்த பைக்கு செட் ஆகிருக்கு கைஸ். நல்லாவே இருக்குது. அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி எடுக்கிறப்போ நான் வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், இயர் T4 கொடுத்துருக்கனால அந்த ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பிரேக்கிங்குமே இந்த மாதிரி சடனாக ஃப்ரண்டில் ஸ்கூட்டர் இது மாதிரி வரப்போ நல்ல ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறப்பமே ஒரு 80+ பண்ணுறப்பமே நல்லா ஒரு இருக்குது. பட் இந்த பிடிக்கிறப்ப ஏபிஎஸோட ஆக்ஷன் கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அது ஃபியூச்சரில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வெர்ஷன் வரப்போ. எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஹார்னர் 2.0 உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸோ இல்லை வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு 180cc செக்மெண்ட்டில் கிடையாது. பட் யமஹாவை பொறுத்தவரை இந்த காம்படிட்டிவ் பைக்ஸான அந்த MT15 ஈவன் வந்துட்டு FC வெர்ஷன் 4 கூட உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இதுலேயும் அப்டேட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் செக்ஷன் செக்மெண்ட் அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் இன்கேஸ் வெயிட் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த ஹார்னர் 2.0, இல்லை அப்படியே இதுவே போதும் இந்த ஃபீச்சர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குன்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் இந்த நெகட்டிவ் ஏற்கனவே சொன்னது தான், ரியரில் வந்துட்டு இந்த நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்தாலுமே அந்த குஷனிங் வந்துட்டு ஓரளவுக்கு லேக் ஆகுது ரைடருக்கு. பிலியனுக்கு எப்படின்னு தெரில, அது பிலியன் ரைடர் நானும் வச்சு டெஸ்ட் பண்ணல. ஓரளவுக்கு பிரேக்கிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ அந்த பல்ஸ் ரிங்கோ எதுவுமே கொடுக்கல, டுவல் சேனல் ஏபிஎஸ் அந்த மாதிரி வரல. ஸோ உங்களுக்கு வீல் லாக் பிரச்சனை, ஒரு மட்டியான ரோட்ஸ், ஒரு மாதிரி வழுக்கலான ரோட்ஸ், இல்லை மழை காலத்தில் உங்களுக்கு லைட்டாக வீல் லாக் ஆக ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறப்போ ரியர் பிரேக்கப் பண்ணுறப்போ வாய்ப்பு இருக்குது. சஸ்பென்ஷனுமே ஓரளவுக்கு ஓகே தான் நார்மல் ரோட்ஸில், பட் கம்பியான ரோடு ஒரு மாதிரி மேடி பள்ளமா அன்இவன்ஸ் ரோடிலலாம் இந்த சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் போய் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே. லைட்டிங் செட்டப் நான் வந்து சூஸ் பண்ணல, பட் இன்டோர் கண்டிஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லைட்டிங் இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க ஹார்னட்டு இந்த ஹோண்டா, அதுவும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த ஏப்ரல் 2024 இதில் அது அப்டேட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ காய்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் டெஸ்ட் டிரைவ் அந்த ரைடு ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சது. நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம், ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணாமல் மறந்துருந்தோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். நான் ஒரு சில வீடியோஸ்லையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு புதுசாக ஆர்நெட் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டு ஒரு நல்ல டெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.